அப்போ இரட்டை இலை இப்போ தாமரை. மோடி என் தாய், ஒரே நாளில் ஹிட்டான பாட்டி. மோடி எனக்கு கஞ்சி ஊத்துற தாய் என கூறி இணையங்களில் ஒரே நாளில் ஹிட்டடித்த பாட்டி. அரசியலில் தலைவர்கள் பலர் வந்தாலும், பலர் மேடைகளில் பேசினாலும், பலர் பதவிகளில் வென்றாலும், பலர் ஆட்சி செய்தாலும், பலர் வாரிசுகளாக மக்கள் மத்தியில் முன்னிறுத்தப்பட்டாலும், மக்கள் மனங்களை வெல்வது என்னவோ சிலர்தான். தமிழக அரசியலை பொறுத்தவரை சாமானிய மக்களுக்கு ஒரு மக்கள் தலைவனாக உருவம் பதிந்து விட்டால் அது எவ்வளவு சீக்கிரம் அது அவ்வளவு சீக்கிரம் மாறாது, மறக்காது, மறையாது. அந்த வகையில் காமராஜர் மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்தவர். தென் தமிழகத்தில் பிறந்து தமிழகத்தை ஆண்ட படிக்காத மேதை. இவர் படிக்கவில்லையே என்பது தவிர மக்கள் மத்தியில் இவரது நடவடிக்கைகள், நேர்மை, எளியவர்களுக்கு செய்யும் சேவை குணம் அனைத்தும் மக்களிடையே வெகு பிரபலம். இன்னமும் 60-70களில் பிறந்தவர்களை கேட்டால் அவர்கள் கூறுவார்கள், நான் படித்ததற்கு காமராஜர் தான் காரணமர். அப்படி ஒரு மாநிலத்தையே படிக்க வைத்து தலையெழுத்தையே மாற்றிய பெருமை இந்த படிக்காத மேதையை சாரும். அந்த அளவிற்கு காமராஜர் மக்கள் மத்தியில் நீங்காத இடம் பிடித்துள்ளார். அதற்கு அடுத்தபடியாக தமிழக அரசியலில் மட்டுமல்ல திரையுலகிலும் ஒரே ஒருவர் இடம் பிடித்தார் என்றால் அது எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் தான். இன்னமும் எம்ஜிஆர் என்றால் மறையவில்லை, அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், அவர் தெய்வமாக இருக்கிறார் என அவர் புகைப்படங்களை வைத்து கும்பிடும் வீடுகள் கூட உண்டு. அந்த அளவிற்கு அரசியல், சினிமா என இரண்டு களத்தில் மக்கள் போற்றும் தலைவராக மட்டுமல்லாமல் கையெடுத்து கும்பிடும் தெய்வமாகவே பார்த்து வருகின்றார் எம்ஜிஆர். எம்ஜிஆர் கையில் கர்ச்சிப்பை வைத்துக் கொண்டு இரண்டு விரல்களை அசைத்து வரும் தோனியை இன்று வரை மக்கள் மறக்க மாட்டார்கள். அவர் அன்றவர் அசைத்த இரண்டு விரல்கள் தான் இன்று வரையில் இரட்டை இலைக்கு ஓட்டு உள்ள காரணம். அதை வைத்துதான் இன்று வரையில் பல அரசியல்வாதிகள் பிழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் எம்ஜிஆர் மக்கள் மனதை கவர்ந்தவர். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது கிராமங்களில் குறிப்பாக எளிய மக்களின் மனதை பிரதமர் மோடி கவர்ந்துள்ளார். குறிப்பாக ரேஷன் கடைகளில் விநியோகம் செய்யப்படும் இலவச அரிசி, ஜல்ஜீவன் திட்டத்தின் மூலம் குடிநீர், செல்லாத கிராமங்களுக்கு வீட்டு வாசலிலேயே குடிநீர், ஓலை குடிசை வாழ்ந்து கொண்டிருந்த மக்களுக்கு வாழ அரசு செலவில் மோடி வீடு, இது போன்ற திட்டங்கள் மூலம் நரேந்திர மோடி இன்று மக்கள் மனதில் காமராஜர், எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களுக்கு அடுத்தபடியாக பெரும் தலைவராக உயர்ந்து நிற்கிறார். இந்த நிலையில் சமீபமாக இணையதளத்தில் ஒரு வீடியோ ஒன்று வைரலாக உலா வருகிறது. கிட்டத்தட்ட 85 வயது நிரம்ப தகுந்த பாட்டி ஒருவர், அப்போ கை, அதற்கு பிறகு இரட்டை இலை, இப்போ தாமரை, மோடிதான் என கஞ்சி ஊத்துற தாய் என உருகி சொல்லும் வீடியோ இணையதளங்களில் வைரலாகிறது. எந்த ஒரு நடிப்பும் இல்லை, எந்த ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டும் கிடையாது. யாரையும் அழைத்து வந்து வைத்து நடிக்காமல் எதேச்சையாக கிராமத்து பாணியில் அந்த பாட்டி மோடிதான் எனக்கு கஞ்சி ஊத்துற தாய் என சொல்லுவது மக்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. மேலும் சில எதிர்கட்சிகளை வேறு கிறுகிறுக்க வைத்துள்ளது. கண்டிப்பா மோடி சப்போர்ட் தான் இருக்கு.